இது மகிமை நேரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நான்காவது நாளுக்காக தந்த காண செய்த தேவனுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நான்காவது நாம் கடந்த மூன்று நாட்களில் கூட நாம் ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமையை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த நான்காவது நாளில் கூட ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமை என்ன தெரியுமா? அவர் கூறுகிறார், நித்திய பிதா என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி வரையறுத்து கூறும் பொழுது அவருடைய நாமம் நித்திய பிதா என்று சொல்லி அழைக்கின்றார். இந்த உலகத்திலே காணப்படுகின்ற எல்லா பொருட்களும் எல்லா மனிதர்களும் எல்லா காரியங்களுமே அழிந்து போகக்கூடிய ஒரு பொருட்களாக, அழிந்து போகக்கூடிய மனிதர்களாக காணப்படுகின்றார்கள் இல்லையா? பொருட்களானாலும் சரி அவைகள் அழிந்து போகும், மனிதர்களானாலும் சரி அவர்கள் மாறிப்போவார்கள், உறவுகளானாலும் சரி எல்லாம் உடைபட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை குறித்து சொல்லுகின்றார், அவர் ஒரு நித்திய பிதா என்று சொல்லி எட்டானல் அழியாத ஒரு பிதா, நித்திய பிதா நமக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நித்திய பிதா நம்முள் இருக்கிறார், நமக்காக இருக்கின்றார், நமக்காக செயல்படுகின்றார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை நினைத்து 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 அவரை துதித்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே நிச்சயமாகவே இருக்காது. இந்த பிறப்பு நாட்களிலே நாம் பிறப்பை மாத்திரம் நாம் அனுசரிக்கிறவர்களாக அல்ல, அந்த பிறப்பு நமக்கு எதை உணர்த்துகிறது தெரியுமா? ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்து நாம் நினைவு கூர்ந்து அதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுவதாக இந்த பண்டிகை காலங்கள், இந்த டிசம்பர் மாதம் நமக்கு அதைத்தான் அறிவிக்கின்றது. ஏதோ பிறப்பின் பண்டிகையை நாம் வருடந்தோறும் கொண்டாடுகிறோம் என்று அல்ல, அவருடைய பிறப்பு முதல் பிறப்பு நாம் என்ன நினைவு கூறுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும், நாம் ஆயத்தப்பட வேண்டும், பிறரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிகழ்ச்சியையும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். நாம் ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கிற அவரை பற்றி நித்தியமும் அழிவில்லாமையும் உள்ள தேவன் என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார். பாருங்கள், அவர் அழிவில்லாதவர், அவர் நித்தியமானவர். இந்த உலகத்திலே நாம் காண்கின்ற எல்லாம் மாறிப்போகின்றது, எல்லாம் அழிந்து போகின்றது, ஆனால் அழியாத ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் தான் நம்முடைய நித்திய பிதா என்று சொன்னால் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அழிவில்லாதவராக நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு தேவனாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை நமக்கென்று வாக்கு பண்ணியிருக்கின்றார். வேறு ஒருவராலும் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ண முடியாது. இறந்த பின், நீ மறித்த பின் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கென்று நித்திய ஜீவனை நான் வைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி யாரும் எந்த பெரிய மனிதர்களாலும் கூறவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நித்திய பிதாவாக இருப்பேன் என்று சொல்லி. நான் ஒரு நாள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு சகோதரி என்னுடைய அருகில் அமர்ந்திருந்தாங்க. அப்போது ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு மிடில் ஏஜ், ஒரு 40-45 அந்த இதில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழுதாங்க. எனக்கு முதல்ல அவங்க அழுதுகிட்டே இருந்தோன்னு எனக்கு பக்கத்தில் பஸ்ஸில் அமர்ந்திருக்குமோ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. கேட்டால் என்ன சொல்லுவாங்களோ, ஒருவேளை மைண்டட் பிஸ்னஸ் அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 30 minutes அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. பிறகு மெல்ல நான் கேட்டேன், சிஸ்டர் நான் அவங்க என்ன நீங்கள் அழுகிறீங்களா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க ரொம்ப அழுதாங்க, கையை பிடிச்சிட்டாங்க, ரொம்ப அழுதாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப அவங்க என்ன தேவைங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. நான் சொன்னேன், அழுகையை கொஞ்சம் நிறுத்திட்டு நீங்கள் எதுக்காக அழுகிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, எனக்கு திருமணமாகி அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது, எனக்கு குழந்தையே இல்லை என்று சொல்லி. அநேக ஆண்டுகள் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம், என்னுடைய கணவர் என்னை நன்றாக தான் வைத்திருந்தார், குழந்தை இல்லைங்கிற குறை இல்லாமலே என்னை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு வேறொரு பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டதின் பயனாக எனக்கு இந்த குறை, குழந்தை இல்லாத ஒரு பாக்கியம் என்னில் இருப்பதனால என்னை என்னச்சிட்டு அவர் வேண்டான்னு சொல்லி விரட்டி விட்டுட்டார். இப்போ அந்த பெண்ணோடு அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி ரொம்ப வேதனை சொல்லி ரொம்ப அழுதாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் பல முறை நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நான் அநேக முறை ட்ரை பண்ணேன், ஆனால் அந்த நேரத்தில் யாராவது வந்துடுவாங்க, என்னால் முடியாமல் போயிடும். அப்போ நான் 3rd time நான் ட்ரை பண்ணேன், 2 times எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ 3rd time என்னுடைய வீட்டிற்கு அருகில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அப்போ நான் ஒரு நாள் ராத்திரி வேளையில் பாருங்கள், நான் அந்த கிணத்துல எப்படியாவது குதிச்சு, இன்றைக்கி யாரும் இல்லை, ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும்,
அப்போ அந்த நேரத்தில் நம்ம எப்படியா குதித்து நம்ம தற்கொலை பண்ணிடணும்னு சொல்லி பாருங்கள், நான் அந்த கிணத்துல குதிக்க போனேன். அப்படி கிணத்துல மேலே ஏறி நின்றுட்டு இருந்தேன். அப்படியே நான் ஜம்ப் பண்ணுறது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டேன், அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஒரு கரம், ஒரு பயங்கரமான ஒரு கரம், வலிமையுள்ள ஒரு கரம் என்னுடைய கால்களை அப்படியே பற்றி கொண்டது. என்னை அப்படியே கொண்டு அந்த கரம் வெளியில் விட்டுட்டு, அந்த கிணத்துக்கு வெளியில் கொண்டு என்னை விட்டுட்டு நான் பார்க்குறேன், நான் வெளியில் வந்து நிற்கிறேன். ஆனால் ஜம்ப் பண்ணுறது எனக்கு நல்லா தெரியும், நான் குதித்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த கரம் என்னை அப்படியே தூக்கி வெளியில் விட்டுருச்சு. என்னால் நம்பவே முடியலை, நான் கிணத்துக்கு வெளியே எப்படி வந்தேன்னு சொல்லி. அப்போது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இனிமையான ஒரு சத்தம் என் காதில் கேட்டுச்சு, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கென்று நான் நியமித்து கொண்டேன் என்று சொல்லி. எனக்கு நான் இந்த வேத வசனங்களை எனக்கு வேதத்தில் வாசித்திருக்கிற இந்த ஞாபகம் எனக்கு உண்டு. ஏன்னா நான் கிறிஸ்தவ தான், ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்கிறவள் தான். ஆனால் தற்கொலைக்கு நேராக தூண்டியது என்னுடைய கணவனுடைய செயல், அது தவறு தான். தற்கொலை என்பது நாம் நிச்சயமாக நம்ம ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் செய்யக்கூடாதான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே துன்பமும் துயரமும் கண்ணீரும் அதிகமாய் பெருக பெருக என்னுடைய வாழ்க்கையிலே நான் தற்கொலைக்கு நேராக கடந்து சென்றேன். அங்கும் ஆண்டவருடைய வல்லமையை நான் புரிந்து கொண்டேன். அந்த கரத்தை நான் பார்க்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, இப்போது அந்த சம்பவத்தை நினைத்தாலும் எனக்கு அப்படியே எவ்வளவோ என்னுடைய உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது என்று சொன்னார்கள். பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்களோடு பேசினாங்க, நான் நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கென்று நான் நியமித்து கொண்டேன். ஒருவேளை என்னுடைய கணவன் உன்னை கைவிட்டிருக்கலாம், உற்றார் உறவினர் உன்னை தூஷித்திருக்கலாம், பல பேர் பல வசை மொழிகளை உன்னில் சொல்லியிருக்கலாம், நான் உன்னை எனக்கென்று நான் நியமித்து கொண்டேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை அவங்களோடு கூட பேசியதான். ரொம்ப இந்த சம்பவங்களெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவங்களுடைய முகத்தை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நித்திய பிதாவாக, இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நித்திய பிதாவாக என்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றார், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறாகலாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார், அதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம இடம் கொடுத்திருக்கிறோமா. அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு இருந்து நித்திய பிதாவாக நம்மோடு கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றார், நித்திய பிதாவாக நம்மோடு கூட இருக்கின்றாரா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். அவர் நம்மோடு கூட இருக்க ஆசைப்படுகின்றார், நித்திய பிதாவாக நம்மை வாழ்வழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகின்றார். ஆனால் நாம் எவ்வாறு அவருக்கு நாம் இடம் கொடுத்திருக்கின்றோம். பாருங்கள், இந்த அதிசயமான இந்த அநித்தியமான இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக வழி நடத்துகின்ற ஒரு நித்திய ஒரு பிதா ஒரு கடவுள் உண்டு என்று சொன்னார் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே நித்திய பிதாவாக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எட்டான லைஃப் நம்முடைய நித்திய வாழ்வுக்கென்று நம்மை அவர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்திலே நீர் நித்திய பிதாவாக இருந்து நீர் என்னை வழி நடத்துங்க. இந்த நாட்களிலே, இந்த பண்டிகை நாட்களிலே, கிறிஸ்மஸ் நாட்களிலே கொண்டாடுகின்ற நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு நித்திய பிதாவாக நான் இருப்பேன் என்று சொல்லி. அந்த நித்திய பிதா நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசுப்பா, நீங்கள் எங்களோடு கூட இருங்க, நித்திய பிதாவாக இருந்து அந்த நித்திய வாழ்வுக்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் கேட்க வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், கொஞ்ச நாள் இந்த உடம்பை நமக்கு ஆண்டவர் இந்த சரீரத்தை நமக்கு தந்திருக்கிற ஒரு வாடகை வீடு, எந்த நேரத்தில் வேண்டுமானால் இந்த ஓனர் வந்து நினச்சிவாங்க, அந்த காலி பண்ணி சொல்லுவாங்க இல்லையா. அதே போல தான் கொஞ்ச நாளுக்கு அந்த வாடகை வீட்டிலே நாம் குடியிருக்கும்படியாக ஒரு சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதை விட்டு நாம் குடிபெயர்ந்து போகக்கூடிய ஒரு நித்தியமான வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து போக இருக்கின்றோம். அந்த நித்திய பிதாவானவர் தாமே அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து நம்முடைய நித்தியமான வாழ்க்கைக்கு நாம் வழிநடத்தும்படியாக நாம் அவருடைய பாதத்திலே அமர்ப்போமா. மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ளே சுவாமி, இந்த அருமையான நான்காம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளில் கூட ஏசு பாலகனாகிய நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நித்திய பிதாவாக இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அழிந்து போகும் ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன், எங்களுடைய சுகம், எங்களுடைய பலன், எங்களுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம், மனிதர்கள், உறவுகள் எல்லாம் மாறி போகலாம்ப்பா.
ஆனால் நீங்கள் நித்திய பிதாவாக எங்களோடு இருந்து எங்களுக்கு நித்திய ஜீவனையும் தந்து ஆண்டவரே, அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாக நீ எங்களை அழைத்து செல்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே என்பதை நாங்கள் விசுவாசிக்கத்தக்க பலனை எங்களுக்கு கர்த்தர் நீ கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நாட்களாக உம்மை கண்டுகள்ளூர ஒரு மாதமாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியே நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை.